பக்தி கிளிட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே என் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரசன்ன ஜோதிடம் அதில் வந்து நிறைய இருக்குது. பிரசன்ன ஜோதிடத்தில் நிறைய சொல்லலாம். வெற்றிலையில் பார்க்குறதுலேருந்து பஞ்சபட்சி பார்க்குறதுல எல்லாம் பார்க்கலாம். ஆனால் என்னுடைய குரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 வருட காலமாக நான் பார்த்துட்ருக்கிறது வந்து சோழி போட்டு பிரசன்ன ஜோதிடம். அது இது வரைக்கும் ஓரளவுக்கு துல்லியமாக என்னாலங்கிறத விட இறையால் இறை சக்தியால் சொல்ல முடிஞ்சுது. அந்த வகையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம சொல்கிறோம், இந்த சாருவரிவடத்தினோட தொடக்கத்திலேருந்து ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சின்னு எல்லாம் சொல்லிட்டு வரோம். வருகின்ற இந்த மாதத்து வருடத்தினோட தொடக்கத்தில் ராகுகேது பயிற்சி, இப்போ குரு பயிற்சியை கடந்துட்டோம், இப்போ சனி பயிற்சியை எதிர்பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தா மாத ராசி பலன் வந்து மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. பயிற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது விரைவில் அது நம்மளை கடந்து போயிடுது. அதனுடைய விளைவுகளை நான் வந்து நம்ம உற்று நோக்கிறதில்லை, அந்த காலகட்டத்தில் பார்க்குறோம். ஆனால் இந்த மாத ராசி பலனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஐயா. என்னை பொறுத்தவரையும் மாத ராசி பலன் பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து கவனிக்கிறாங்க. இந்த மாதம் ஒவ்வொரு மாதம் படிக்கட்டு மாதிரி தான், 12 ராசியில் 12 படிக்கட்டு தான், 12 படிக்கட்டை கடந்து தான் அந்த வருடத்தினுடைய முடிவை எட்டி அடுத்த வருடத்தின் தொடக்கத்தை சந்திக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ராசி பலனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நாம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பார்க்குறோம். அதாவது மேஷம் தொடங்கி மீனம் வரை 12 ராசிகளுக்கான உதாரணமாக அத்தனை 22 நட்சத்திரக்காரனுடைய ராசி பலனெல்லாம் பிரசன்ன ஜோதிடத்தில் பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தா இந்த கார்த்திகை மாதம் இந்த 12 ராசி 22 நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விதன எப்படியான நற்பலனையெல்லாம் தருகிறது என்று பார்க்குறோம். பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்குமே இந்த ரொம்ப ஆர்வம், அஸ்ட்ரால ஜோதிடத்தின் மேலே மிகுந்த ஆர்வம், தெய்வ பக்தி, அதற்கெல்லாம் நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் பிரசன்ன ஜோதிடத்தில். மேஷம் அசுவனி பரணி கிருத்திகை 1 பாதம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை இந்த ரெண்டும் தான் இவங்களுடைய முதலீடு. ஆனால் அத்தனை நம்பிக்கையும் முந்தைய காலகட்டத்தில் குறைத்து விடுகின்ற அளவிற்கு துன்பங்களும் துயரங்களும் நம்ம சூழ்ந்திருந்தது. ராகுகேது பயிற்சி நன்மை தந்திருக்குமானா இல்லை, குரு பயிற்சி நம்பிக்கை தருமானா கொஞ்சம் தந்தது, ஆனால் அதனுடைய முழுமையான பலனை நம்ம அனுபவிக்க முடியல. அவர்களுக்கெல்லாம் அதாவது அதை பொறுத்த வரைக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க. இந்த கார்த்திகை மாதம் இந்த மாத பலனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தை நோக்கி தான் இறை சக்தி தெய்வ சக்தி உங்கள் நகர்த்தி வந்திருக்கு. இந்த கார்த்திகை மாதத்தை தயவு செய்து தவற விட்டுறாதீங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்தி 1-10 இந்த மாதம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம். இந்த மாதத்தில் நீங்கள் இதெல்லாம் விட்டு செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுருந்தீங்க இல்லையா, அது தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் சுப நிகழ்வாகட்டும் அத்தனையும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பலனை உங்களை நோக்கி நகர்த்தி தரும். ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எச்சரிக்கையான ஒரு உடல்நிலை, மனநிலை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தினாலே போதும் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்தா ஒரு நற்பலனை தரும். குறிப்பாக சொல்ல போனோம்னா நீங்கள் தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்குகின்ற ஒரு காலகட்டம், தேவையற்ற வம்பு வழக்குகளை எல்லாம் ஒரு நிலையை நோக்கி உங்களை நகர்த்தும். அதே நேரம் மிக கடுமையான ஒரு சோதனையான காலகட்டத்தை கடந்துட்டீங்க. இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த அசுவினி பரணி கிருத்திகை 1-10 ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு நிம்மதி வருங்க ஐயா. கனவு மனைவிற்குள்ள இருந்த ஒரு சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், எரிச்சல் போன்ற மனோநிலைகள்லாம் மாற்றுகின்ற ஒரு தன்மையை இந்த மேஷராசி தரும். குறிப்பாக மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சந்திரன் வந்து மனோகாரகன், அந்த மனோநிலையில் மிகப்பெரிய மாற்றம், தடுமாற்றம், அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் ஒரு தடுமாற்றத்தை நீங்கள் சந்தித்து வந்தீங்க. இந்த கார்த்திகை மாதம் ஒரு அருமையான மாதம், அதாவது தீப திருநாளை தொடங்குகின்ற ஒரு காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம். வீட்டில் விளக்கேற்றி வைத்து உங்கள் வாழ்க்கையை தொடங்க ஒரு அற்புதமான ஒரு அடித்தளத்தை அமைத்த மாதம் இந்த கார்த்திகை ராதம். அதை குறிப்பாக மேஷத்தில் அசுவனி பரணி கிருத்தை 1-10 கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2-3 ரோகிணி மிருகசிரீஷம் இந்த நட்சத்திரத்துக்குரியவர்களாம். இவர்களை பொறுத்த வரைக்குமே இலகிய மனசு, நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராய்கின்ற தன்மை இல்லாமல் வெளுத்ததெல்லாம் பாருன்னு சொல்லி
ஏமாந்து போனது மட்டுமல்ல தேவையற்ற பழிபாவங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்படுகின்ற ஒரு காலகட்டம். இந்த ராகுகேது பயிற்சி நன்மை தரவில்லை, எச்சரிக்கை தந்தது. குரு பயிற்சி ஒரு தன்னம்பிக்கை தந்தது. ஆயினும் இந்த கார்த்திகை மாதம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 12 ராசி 27 நட்சத்திரத்தில் ஒரு நம்பிக்கையான ஒரு மாதம். கண்டிப்பாக உறுதியாக ஒரு அருமையான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். பல சோதனைகளையெல்லாம் நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையினால் அதை கடந்து வந்துட்டீங்க. இருந்த பொழுதும் ஒவ்வொரு மாதமுமே உங்களை வந்து கழுத்தில் ஒரு இறுகிய பிடி மூச்சு விடாத ஒரு நிலை இருந்தது. இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நிம்மதியை தரும். வீட்டில் வந்து ஒரு சுபகாரியங்கள் நடக்கலாம், புதிய தொழில் முயற்சிகளாக நடக்கலாம். அதே நேரம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. ஒரு நிம்மதி இல்லை. கணவன் மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், ஏன் உற்றார் உறவினர்கிட்ட கூட ஒரு நிம்மதியான ஒரு நிலையே இல்லை. அதுக்கு காரணம் என்ன? உங்கள் மேலே அதை எந்த குறையும் இல்லை. கிரகங்கள், அதாவது காலம் செய்வது போல் கடவுளும் செய்ய மாட்டேங்கிற மாதிரி இந்த காலகட்டம் ஒரு கடுமையான காலகட்டம். ஆனால் இதே நேரம் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அருமையான வாய்ப்பு. இழந்ததை மீட்பதற்கும் எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையோடு நகர்வதற்கும் ஒரு அருமையான மாதம் கார்த்திகை மாதம். ஒரு தேவி உபாசகர் அப்படிங்கிற முறையில் ஒரு குருவாக இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்பிக்கையை தளர்ந்து விடாதீர்கள். வருகின்ற காலங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்பலனை தருவதற்கு காத்திருக்கிறது. அதனால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை தருகின்ற ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். குறிப்பாக கிருத்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த நட்சத்திரத்துக்குரியவர்கள் எல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்பிக்கையை எதிர்பார்த்திருப்பது அவர்களுக்கு மேலும் மேலும் ஒரு வெற்றியை நோக்கி அடைத்து செல்கின்ற ஒரு மாதமாக அமையும். அதாவது மிதுனம், மிதுனத்து மிருகசிரீஷம் 3, 4 திருவாதிரை புனர்புஸ்தம் 1, 2, 3. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தையும் எப்படியோ கடந்து வந்துட்டீங்க. நிறைய எதிர்பார்ப்புகள், ஆனால் அந்த எதிர்பார்த்து போல நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை. அதுக்காக கவலை படலுமா? கவலையே பட வேண்டாம். இந்த 12 மாதத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாதுவரிட தொடக்கத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை எதிர்நீச்சல் போட்டு தான் வந்தீங்க. நீங்கள் இந்த கரையை அடைந்து விட்டீர்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாதம். எதிர்பார்த்த 4 திசைகளிலிருந்து 8 திக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 8 திசைகளிலிருந்து ஒரு நற்செய்திகளெல்லாம் உங்களை நோக்கி நகரும். அதுபோல் தடைபட்டு போன திருமணம் போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உறுதிப்படும். நல்ல ஒரு மாதம். இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்துகிறதெல்லாம் இருக்குது. இது வரைக்கும் ஏமாந்து போயிட்டீங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் ஒரு அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணியும் பிரித்து அறியுது இல்லையா, அதை மாதிரி நீங்கள் அறிய தெரியாமல் தேவையில்லாத பம்பு வடக்குகளெல்லாம் சிக்கி சின்ன பின்னமாகி விட்டது. அது எல்லாமாகிட்டும் தொழிலாக இருக்கட்டும், இந்த கார்த்திகை மாதம் அதற்கெல்லாம் ஒரு தீர்வான ஒரு மாதம். நம்பிக்கை தருகின்ற மாதம். திருவண்ணாமலை தீபம் மாதிரி மலையின் உச்சியில் எரியின அந்த தீபம் அந்த ஊருக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை தருவது போல் மிதுன மிருகசிரீஷம் 3, 4 திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3. கவலையே படாதீங்க. இறை அருளும் தெய்வ நம்பிக்கையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைந்திருக்கு. 12 ராசியில் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். ஆனால் என்ன நீங்கள் செய்யணும்னா குலதெய்வ வழிபாடு எடுத்துங்க. அருகில் உள்ள குலதெய்வத்துக்கு ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது இந்த மாதத்தில் மேலும் நற்பலனை தருவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு. கடகம் புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம். அதாவது எப்படி நம்ம கடகராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியுடைய ஒரு காலகட்டம். எது சொன்னாலும் நம்ம எது சொன்னாலும் அதுக்கு நமக்கு நன்மையை விட நம்ம எதிர்பார்த்த நன்மையை விட மாறான விளைவுகளை தான் தந்தது. கலங்கி போயிட்டீங்க இந்த வருடத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து. இப்போ நீங்கள் புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம், இப்போது கண்டக சனி, அதாவது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுபதி பயிற்சி, அதையெல்லாம் பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. அது அது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் இந்த மாத பலனை பொறுத்த வரைக்கும் பிரசன்ன ஜோதிடம் இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த விதமான நற்பலன்கள் எல்லாம் தருமுன்னு பார்க்கலாம். 4, 5, 6 கடகம் புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கண்டக சனி. இந்த கண்டக சனியை பற்றியோ இந்த ராகுகேது பயிற்சியை பற்றியோ கவலைப்படாதீங்க. ஆயினும் எத்தனை சோதனைகள் வந்த பொழுதும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்து இறுதி வரை வெற்றியை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு மாதம். குடும்பத்தில் ஒரு சுகுமமான ஒரு சந்தோஷமான ஒரு நிலை ஏற்படும். நீண்ட நாள் வருத்திய நோய்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த மாதம் கிடைக்கும்.
அதாவது வம்பு வடக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான ஒரு தீர்வை நோக்கி நகர்கின்ற ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த கடகம் புனர் பூசம் நாலு பூசம் ஆயில்லையா, உங்களுக்கு வந்து சனி பகவான் அதாவது கர்மாவுக்கான பலனை தரக்கூடியவர் தானே, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அதாவது ஒரு மனிதன் வாழ்வுள்ள துன்பம் தான் அப்படின்னு நீங்கள் கலங்கிடாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ சோதனைகளை எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு மிகுந்த நற்பலனை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும். இறை வழிபாடும் தெய்வ நம்பிக்கையும் குலதெய்வ வழிபாடும் உங்களை ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை நோக்கி நகரும். கவலையே படாதீங்க. அதாவது கல்லில் கண்ணீர் வருதா, அந்த கண்ணீரை தொடச்சிருங்க. இந்த கார்த்திகை மாதம் திருவண்ணாமலையினுடைய தீபத்தினுடைய திருநாள். இந்த அப்படி எப்படி இந்த மலையில் எரிகின்ற தீபம் அந்த ஊருக்கெல்லாம் மட்டுமல்ல, தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க மனசுலலாம் அந்த தீபம் ஒளிவிட்டு பிரகாசிக்கிற மாதிரி கடகம் புனர் பூசம் நாலு பூசம் ஆயில்யம் கண்டக சனி கழகமாக இருந்தால் கூட அந்த கடகத்துக்குரிய ராசிக்குரிய புனர் பூசம் நாலு பூசம் ஆயில் நட்சத்திரத்துக்குரிய ஆண்களாயினும் பெண்களாயினும் ஒரு அருமையான மாதம். இந்த காலத்தில் எல்லாமே உங்களுக்கு நல்புறம் தான் வரும், நல்லது தான் நடக்கும். நான் சொல்கிறேன், தெய்வ உபாசகர் சொல்கிறேன், இந்த மாதம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான மாதம். நீண்ட நாள் வருத்திய நோய்களெல்லாம் நீரும். நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதம். உறவினர்கள் மத்தியில் கசப்பான உணர்வுகளெல்லாம் மறந்து அனுசரித்து போகின்ற ஒரு தன்மை. என்ன விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்து போகிறதுனால எதாவது தப்பு, விட்டு கொடுப்பதெல்லாம் கெட்டு போக போகிறது இல்லையே. அப்போ அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு அமைதியாக ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து கடந்த காலம் தந்த ஒரு நிகழ்வுகளையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தை நம்பிக்கையோடு நகர்ந்துக்கான ஒரு தன்னம்பிக்கை தருகின்ற ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகைநாத மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது குறிப்பாக கடகம், நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு நல்லது தீபம் ஏற்றி வாருங்கள். முடிந்தால் அருகில் உள்ள இந்த காலகட்டம்லாம் ஒரு ஒரு அதாவது நீண்ட பயணத்துக்கான ஒரு காலகட்டமே அல்ல. அருகில் உள்ள சிவாலயம் சென்று அந்த பிரதோஷ வேளையில் பிரதோஷத்தை வழிபாடு, பிரதோஷ வழிபாடு தான் கடகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய. அம்பாளுடைய நட்சத்திரம் ஐயா, ஆதிசக்தி பராசக்தியினுடைய அன்னையினுடைய நட்சத்திரம். கவலையே பட வேண்டாம், இந்த மாதம் ஒரு நற்பலனை தருகின்ற மாதம். நல்ல செய்தியெல்லாம் உங்களை நோக்கி வரும். விடுபட்டு போன ஒரு புதிய முயற்சிகள்லாம் அதை தொடங்குவதற்கான ஒரு அடித்தளமாக அமையும். என்ன செய்கிறதுன்னு கலங்கினீங்களா இந்த காலகட்டத்தில், அந்த கலக்கமெல்லாம் நீங்கள் நம்பிக்கை தருகின்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம் கடகத்தை பொறுத்த வரைக்கும். நம்ம அடுத்ததை பார்க்க போகிற சிம்மம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்துக்குரியவர்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த பயிற்சியெல்லாம் நம்பிக்கையோடு பார்த்து வந்தீங்க. ஆனால் இந்த பயிற்சிகளால் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. பெரிய மாற்றத்தெல்லாம் தந்துடுச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆயினும் இந்த சாரூரியவரோட தொடக்கத்திலேருந்து இன்றைய மாதம் வரைக்கும் நிறைய மாதங்களை எல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. அவ்வாறு நீங்கள் கடந்து வந்த நீங்கள் கார்த்திகை மாதத்தில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இந்த கார்த்திகை மாதம் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக மகம் பூரம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்துக்குரிய ஆண்களாயினும் பெண்களாயினும் எந்த விதமான நற்பலன்களையும் வாழ்வில் முன்னேற்றத்துக்கான ஒரு செயலையும் தரும் நம்ம பிரசன்ன ஜோதிடத்தில் பார்க்கலாம். அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம், அதாவது சனியினுடைய பாதிப்புலாம் இப்போ உங்களுக்கு இல்லையா, குருவினுடைய கருணையும் உங்களை நோக்கி நகர்ந்துடுச்சு. ராகு இது உங்களுக்கு நிறைய எச்சரிக்கை தந்தார். அந்த எச்சரிக்கையை நீங்கள் கவனமாக கேட்டு வந்ததுனாலோ அதை அனுசரித்து வந்ததுனாலோ நிறைய பிரச்சனைகள் இருந்தெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிடுச்சு. நிறைய தேவையற்ற பிரச்சனைகள் தான், நான் இருக்கிறேன் நான் செய்கிறேன் அப்படி முன்னின்று நீங்கள் செய்தலாம். அது அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாகட்டும், பொதுத்துறையாக இருக்கட்டும், இன்றைய காலகட்டம்லாம் உங்களுக்கு மிக கடுமையான காலகட்டத்தெல்லாம் கடந்து இந்த கார்த்திகை மாதம் வந்துட்டீங்க. இந்த கார்த்திகை மாதம் ஒரு அருமையான காலகட்டம், இந்த அருமையான ஒரு வாய்ப்பு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு வரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். கணவன் மனைவிகள் ஒரு ஒற்றுமை விட்டு கொடுக்கின்ற தன்மையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். மனோநிலை மாறும். குறிப்பாக இது வரைக்கும் தன்னம்பிக்கையே இல்லை, என்ன பண்ண போகிறோன்னு கலங்கியிருந்தீங்களா, அந்த மாற்றத்தை தந்து ஒரு நம்பிக்கை ஒளி உங்கள் இதயத்தில் ஒரு நம்பிக்கையான ஒரு தீப ஒளி ஏற்றுகின்ற ஒரு காலகட்டம். பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணமானவங்க கணவனுக்கு நம்பிக்கையை கொடுங்க. கவலைப்பட வேண்டாம், நாங்கள்லாம் அவங்க கூட இருக்கோம், நம்ம ஜெயிக்கலாம், அந்த தன்னம்பிக்கை கொடுத்தீர்கள். ஆனால் எப்போவுமே ஆண் என்பவன் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லைங்கிற மாதிரி, அது தாயாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கின்ற தன்னம்பிக்கையை மொத்தமாக தர்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம். வருகின்ற காலத்தையெல்லாம் அருமையாக நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க. வெற்றியை நோக்கி நகர்வதற்கு இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தரும். கன்னி உத்திராட ரெண்டு போனாலும் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு, அதாவது கன்னி ராசி
உத்தர ரெண்டு மூணு நாலு அஸ்தர சித்திரை ஒன்று ரெண்டு நட்சத்திரக்காரர்கள்லாம் இதுவரை நம்பிக்கையே கிடையாதுங்க. இது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தரும். இந்த மாதம் வருகின்ற இது வரைக்கும் வந்ததெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு வருகின்ற அந்த வருடமாயினும் மாதமாயினும் அதை எதிர்கொள்கிற ஒரு தன்மையை தரும். நீண்ட நாள் வருத்தி நோய் பம்பு வழக்கு அதெல்லாம் தீரும். பூர்வீக சொத்து இருக்கு இல்லையா, பூர்வீகமாக அதனுடைய வரக்கூடிய அந்த சொத்துலாம் உங்கள் பக்கம் தீர்ப்பாடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத பழிபாவங்கள் எல்லாம் உங்களை சார்ந்ததில் அதெல்லாம் இல்லை. ஒரு நல்ல மனிதர், குற்றமற்ற மனிதர் அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு மாதம் இந்த மாதம். ஒரு அருமையான மாதம். 12 ராசி 22 நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும், கன்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாதமாக இந்த கார்த்திகை மாதத்தை என்னுடைய பிரசன்ன ஜோதிடத்தின் மூலமா நம்ம பார்த்து சொல்றோம். கன்னி ராசி உத்திரம் 2 3 4 அஸ்தம் சித்திரை 1 2 இந்த மாதம் ஒரு அருமையான சிறந்த மாதம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை சந்தோஷப்படுத்தலும் தேவையற்ற ஒரு தன்னம்பிக்கையை தர்றது அப்படிலாம் கிடையாது. மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குறாங்கல்ல அந்த மாதிரிலாம் தன்னம்பிக்கையை தர்றது பிரசன்ன ஜோதிடம். பிரசன்ன ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் வருது, துன்பம் வருது, கலக்கம் வருது, அதெல்லாம் இங்கே கேளையே கிடையாது, வேலையே கிடையாது. பிரசன்ன ஜோதிடம் என்ன இருக்கோ அப்படியே சொல்கிறோம். அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது கன்னி உத்திரம் 2 3 4 அஸ்தம் சித்திரை 1 2 கவலைப்படாதீங்க. அதாவது சார்வரி வருடத்தில் தொடங்கி இன்றைய காலகட்டம் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த துன்பங்களும் துயரங்களையும் கொஞ்சமாவது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு நல்ல மாதம் கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தை 12 ராசிக்காரர்களில் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அருமையாக பலனை தரக்கூடக்கூடிய ஒரு மாதம். கவலையும் பண்ண நம்பிக்கையை இழந்து விடாமல் நம்பிக்கையை நோக்கி நீங்கள் நகர்கின்ற ஒரு மாதம். நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் சிறப்பாக அமையுங்க. தொட்டதுக்கெல்லாம் ஒரு பயம், என்ன பண்ண போகிறோமோ, என்ன பண்ண போகிறோமோன்னு ஒரு பயம். அது திருமண வாழ்வாக இருக்கட்டும், தொழிலாகட்டும், ஒரு அரசு துறையாகட்டும், அரசியலாகட்டும், ஒரு கலக்கமான ஒரு காலகட்டத்தை மாறி இந்த கார்த்திகை மாதம் ஒரு அருமையான மாதம், ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி நோக்கி நகர்வதற்கு ஒரு காலகட்டத்தை அமைத்து தருகின்ற மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். ஒரு நல்ல மாதம் இந்த மாதத்தை நீங்கள் நல்ல முறையில், என்ன கணவன் மனைவிக்குள்ளே, குழந்தைகளுக்குள்ளே, பெரியவங்களுக்குள்ளே எதாக இருந்தாலும் ஒரு எரிச்சலான ஒரு மனோநிலையில் தான் உங்களுக்கு இருக்குது, அதெல்லாம் மாற்றிக்கிங்க. அவ்வாறு மாற்று மனநிலையை நல்ல முறையில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டத்தை இந்த கார்த்திகை மாதம் தரும். இந்த கார்த்திகை மாதத்தில் தெய்வ வழிபாடு அதிகமாக வளர்த்துக்குங்க. ஏன்னா இது வரைக்குமே மற்றவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இல்லை இருக்கிற மாதிரி நடித்தா கூட இந்த கன்னி உத்திரம் 2 3 4 அஸ்தம் குறிப்பாக சித்திரை 1 2 இந்த நட்சத்திரக்குறவர்கள்லாம் தெய்வ நம்பிக்கை இந்த மாதத்தில் கொஞ்சம் எடுத்துங்க. தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கும். முடிந்தவரை தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதையெல்லாம் குறைத்து கொள்ளுங்கள். அறிமுகம் இல்லாத மனிதர்கிட்ட பழகுவதையெல்லாம் ஏற்கனவே அறிமுகம் அப்படி பழகிதானே நிறைய இழந்துட்டோம். தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் நம்பிக்கை இழந்துட்டோம் இல்லையா. நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க தான் உங்களுக்கு முதல் எதிரி. அதையெல்லாம் மாறி இந்த கார்த்திகை மாதம் எதிரியையும் நண்பனாக மாற்றுகின்ற ஒரு தன்மையையும் மனோ திடத்தையும் தருகின்ற ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். துலாம் சித்திரை 3 4 சுவாதி விசாகம் 1 2 3 அர்த்தாசிரம சனியுடைய காலம். சாதுவரியுடைய தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு மாதத்தையும் ஒரு ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய தடைகளையெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்திலலாம் உங்களை வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு. என்ன பண்ணுறது, கடன் துயரம், யாரோ வாங்கிய கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டுற ஒரு நிலை, குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி, எல்லாத்தையும் இழந்து தடுமாறிய ஒரு காலகட்டத்தை மாதிரி இப்போ கார்த்திகை மாதம் வந்து உட்காந்துருக்கீங்க. இந்த கார்த்திகை மாதம் துலாம் நட்சத்திரத்தை அந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3 4 சுவாதி விசாகம் 1 2 3 அர்த்தாசிரம சனி, அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த கார்த்திகை மாதமானது திருவண்ணாமலை தீபம் மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் வாழ்க்கையிலையும் தொழிலையும் ஏன் உங்கள் இதயத்துலேயும் ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு மாதம். நம்பிக்கையோடு செயல்படுது, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. புதிய முயற்சிகளாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் கூடி உறவினர்களோடு சேர்ந்து செய்கின்ற ஒரு மாதம். நிறைய நோய் பொறுத்த வரைக்கும் அந்த 12 ராசியில் அதிகமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னா துலாம் ராசியில் குறிப்பாக சித்திரை 3 4 சுவாதி விசாகம் 1 2 3 காரணம் என்னன்னா அர்த்தாசிரம சனி.
அது எவ்வளவு வல்லமைமிக்க மனிதனையும் கூட சங்கடப்படுத்திவிடும். ஆனால் இந்த கார்த்திகை மாதம் எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி உடல்நிலை மனநிலை எல்லாத்திலையும் ஒரு மாற்றத்தை தந்து ஒரு நம்பிக்கை தருகின்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம். நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில் முக்கியம். அந்த நம்பிக்கையை தருகின்ற ஒரு அற்புதமான மாதம் தான் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம். இதை அருமையான முறையில் பயன்படுத்திக்கணும். விருச்சிகம் விசாகம் நாலு அனுஷம் கேட்டை. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு மாதம் குறிப்பாக பாதி மாதங்களையெல்லாம் கடந்துட்டீங்க. அதாவது எத்தனையோ வேதனைகள் அவமானங்கள் துயரங்கள் அத்தனையும் கடந்துட்டீங்க. எவ்வளோ நம்பிக்கையாக இந்த வருடத்தில் தொடங்குனீங்க. புதிய முயற்சி அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ முயற்சிகள் ஐயா தன்னம்பிக்கையை தளரவிடாதவங்க தான் விருச்சிக ராசிக்காரர்கள். குறிப்பாக விசாகம் நாலு அனுஷம் கேட்டை அதாவது சொல்லுவாங்க கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கோட்டை கட்டுவார்கள். அந்த கோட்டையெல்லாம் ஆடி போச்சு சாரி உறவுட தொடக்கத்திலேருந்து இன்றைய காலகட்டம் வரை. ஆக இன்று இத்தனை மாதங்களையும் நீங்கள் கடந்துட்டீங்க இல்லையா. திரும்பவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ கார்த்திகை மாதத்தில் வந்து உட்காந்துருக்கோம். இந்த மாதம் ஏன்னா மாத ராசி பலன் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் ராசி பயிற்சி இருக்கு இல்லையா, ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அதெல்லாம் அதற்குரிய பலாபலங்களை தந்தால் கூட மாத பலத்தில் மிகப்பெரிய மாற்றம். ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இறை வழிபாடும் தெய்வ நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நம்மை நகர்த்திட்டு போயிடும். அந்த வகையில் பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்களே கவலையே படாதீங்க. விருச்சிக ராசிக்காரத்துக்குரிய பெண்களாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்ல குருவனுடைய பாதத்தை பிடிச்சிங்க நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு பெரிய மனிதருடைய ஆதரவோடு நீங்கள் இதுவரை அனுபவித்த இந்த முன்னல் வந்த மாதங்களெல்லாம் உங்களுக்கு நிறைய அனுபவ பாடங்களை தந்திருக்கு. அந்த அனுபவ பாடங்களையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைய கார்த்திகை மாதத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க. இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு விளக்கு எரிய போகுது, நம்பிக்கை சூடர் விளங்க போகுது. திருவண்ணாமலையினுடைய அருணாலேஸ்வருடைய ஆசி மாதிரி உண்ணாமலை அன்னையினுடைய ஆசையும் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் விசாக நாலு அனுஷம் கேட்டேன் மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அது எப்படி தரும் பிரசன்ன சௌதரியத்தில் நம்ம பார்க்கலாம். கூப்பம் அதாவது விருச்சிகை விசாக நாலு அனுஷம் கேட்டை. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தை இறைவனோ தெய்வ சக்தியோ ஏன் இவங்க தன்னம்பிக்கையோ அருமையாக கொண்டு வந்திருக்குங்க. கவலையெல்லாம் தூக்கி போட்டிருங்க. எந்த விதத்தில் இருந்தாலும் உங்களுக்கு உதவி வரும். எது இறை சக்தி கொண்டு தருமா இல்லை குலதெய்வம் உதவி பண்ணுமா இல்லை நண்பர்கள் உதவி பண்ணுவாங்களா அப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. நான்கு திசைகள் இருந்தும் உங்களுக்கு உதவிகள் உங்களை தேடி வரும். கவலையே படாதீங்க. அதாவது துன்பத்தை எல்லாம் துடைத்து விட்டு எதிர்கால அதாவது குடும்பம் உங்களை நம்பி குடும்பம் இருக்குது வாழ்க்கை இருக்குது பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். ஆக இத்தனை மாதமும் உங்களுக்கு எல்லாம் துன்பம் சூழ்ந்திருந்த பொழுதும் இந்த கார்த்திகை மாதம் உங்கள் வாழ்க்கையில் விளக்கேது விளக்கேற்றி வைக்கின்றேன் விடிய விடிய எரியட்டுங்கிற மாதிரி அணையா தீபமாக இந்த கார்த்திகை மாதம் விருச்சிகம் விசாகம் நாலு அனுஷம் கேட்டு நட்சத்திரத்திலிருந்து வரும் நம்பிக்கை இழந்து விட. பெண்களை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்தலும் அனுசரித்து போகணும் ஆகிய தன்மையெல்லாம் நிறைய செஞ்சிட்டீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க தேவையற்ற எரிச்சல்லாம் படாதீங்கண்ணா. அத்தனையும் பொறுமையாக இருந்தவங்கள் பொறுமைக்கும் நிதானத்திற்கும் உங்கள் வெற்றியை நோக்கி நிம்மதியை நோக்கி சந்தோஷத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். விருச்சிகம் விசாகம் நாலு அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள்லாம் அருமையான ஒரு மாதத்தை நோக்கி நீங்கள் வந்திருக்கி உட்காந்துருக்கீங்க. இந்த கார்த்திகை மாதம் குறிப்பாக விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னெண்டு ராசிகளிலேயே விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு நிம்மதியான ஒரு மாதம் எதுனா இதுதான். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதத்தில் அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வருகின்ற காலங்களை எதிர்நோக்குகின்ற ஒரு நம்பிக்கையை தருகின்ற மாதம் தான் இது. ஏன்னா புதன் வந்து உச்சத்தில் இருக்கார், புதன் உச்சத்தில் இருக்கார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார்கள். ஆக நன்மையும் தீமையும் மாறி மாறி கடல் அலை மாறி தான். அப்போது இன்றைய காலகட்டம் கடலில் தத்தளித்த நீங்கள் கரையை நோக்கி திரும்பி பார்க்குறீங்க. அந்த கடலை பா இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்துட்டோமா அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் கரையேறி அந்த மாதம் தான் விருச்சிகம் விசாகம் நாலு அனுஷம் கேட்டை கார்த்திகை மாதம். நம்பிக்கையான மாதம் பிரசன்ன ஜோதிடம் அதிக தன்னம்பிக்கையும் தெய்வ பக்தியையும் வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கும் குடும்பத்தில் நிம்மதியை தருவதற்கான ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமையும். தனுசு மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம். அதாவது ஒரு மனிதன் நன்மை இருந்தது அந்த வாழ்க்கையே நன்மை தானே வெற்றியை நோக்கி தானே நம்ம பண்ணுறோம். ஆனால் அந்த வெற்றியெல்லாம் உங்களுக்கு எதிராக தான் திரும்பிச்சு. நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் எவ்வளோ தன்னம்பிக்கைங்க
உங்கள மாதிரி தனுசு மாதிரி மூலம் புராணம் உத்தரம் ஒன்றாம் பாதத்துக்குரியவங்க எவ்வளவு தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கை. ஒவ்வொரு மாதத்தையும் எது வந்தாலும் தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானண்ண முன்ன எங்கிட்ட ஒரு நம்பிக்கையில் தானே நீங்கள் கடந்து வந்தீர்கள். அத்தனையும் உங்களுக்கு தோல்வியாக முடிந்தது. ஒவ்வொரு மாதமுமே உங்களுக்கு எதுக்கிட்டால் அந்த மாதம் கேலண்டரில் கிழிக்கும் போதெல்லாம் ஒரு பயம் கலந்த உணர்வு ஓடு தானே. ஆனால் இந்த கார்த்திகை மாதம் இந்த மாதம் தெய்வ நம்பிக்கையை இன்றைக்கி துணைப்பட்டு கொள்ளணும். உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஒரு சித்தருடைய ஜீவசமாதி சென்று ஒரு ஆத்ம சித்தராக மனசுக்குள்ள நினச்சிக்கிங்க. பொறுமை அதுதான் உங்களை இத்தனை நாளாக காத்துது. தனுசு மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இத்தனை துயரத்துக்கு காரணம் பாத சனி. இன்னும் அந்த வருடத்துடைய இறுதியில் சனி பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது, வெற்றியை தரப்போகின்றது, எதிர்பாராத தொழில் முன்னேற்றம் தரப்போகின்றது, பதவி உயர்வெல்லாம் தரப்போகுது. சரி, அதெல்லாம் அப்போ தரப்போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களே கவலைப்பட வேண்டாம். இந்த மாத காலகட்டமானது நம்பிக்கையான செய்திகள் எல்லாம் உங்களை நோக்கி நகர்ந்து வரப்போகின்றது. குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் மாறுவதற்கு இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். முடிந்தவரை தனுசு மூலம் போராடம் உத்திரடம் ஒன்றாம் பாதத்துக்குரியவர்கள்லாம் பாதசனியை நினைத்து கவலைப்பட வேண்டாம். இந்த ராகு கேது பயிற்சி நமக்கு நன்மை தரவில்லையே இன்றை கலங்க வேண்டாம். இந்த கார்த்திகை மாதம் இறை வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தரும். முடிந்தால் அருகில் உள்ள சிவாலயம் சென்று பிரதோஷத்தில் கலந்துக்குங்க. இழுப்பு எண்ணெய் வாங்குங்க. இழுப்பு எண்ணெய் தான் ரொம்ப முக்கியம். இழுப்பு எண்ணெய் வாங்கி ஆலயத்தில் கொடுங்க. சிவாலயத்தில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் தருகிற வெற்றியெல்லாம் உங்களுக்கு தக்க வைக்கக்கூடிய ஒரு மாதம். சரி, பிரசன்ன ஜோதிடம் என்ன சருதுன்னு திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். கண்ணி பிரசன்ன ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, அருமையான ஒரு காலகட்டம், ஒரு சிறப்பான ஒரு மாதம், நன்மை தருகின்ற மாதமாக தனுசு மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் மாதம் பாதசனி இருந்த பொழுதும் ஒரு நல்ல மாதமாக, ஒரு சிறப்பான மாதமாக, நன்மை தருகின்ற மாதமாக, குடும்பத்தில் ஒற்றுமை தருகின்ற மாதமாக இது கணித்து சொல்லுது. உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்ட ஜென்மசனி. அதாவதுங்க மகர ராசியை பொறுத்தவரை அதாவது உடல்நிலையில் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சிட்டிங்க. குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு, இந்த வருடத்தில் சாரிவருடைய தொடக்கத்திலேருந்து இன்றைய கட்டத்தை பற்றியும் பயம் கலந்த ஒரு வாழ்வு. ஒவ்வொரு மாதமே உங்களுக்கு வந்து தடைகள் தான். அத்தனை தடைகளையும் கடந்து கார்த்திகையில் நீங்கள் அழுதி எடுத்து வைத்திருப்பது தலைக்கு வந்தது தலைப்பையாட போச்சுக்கிற மாதிரி தான். ஆனாலும் இன்னும் உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு தீரலை. காரணம் என்ன, ஜென்ம சனி அடுத்ததாக இடரை சனியை நோக்கி நீங்கள் நகர போகிறீங்க. சனி பெருவானை பொறுத்த வரைக்கும் மகரத்துக்கும் உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டோம் இந்த இவர்களுக்கெல்லாம் மிக கடுமையான பாதிப்பை தந்த பொழுதும் சொந்த வீடாக இருக்குது. அதே நேரம் இந்த கார்த்திகை மாதம் தெய்வம் தான் உங்களை வந்துங்க, உங்களை ஒரு பெரிய விஷயம் இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாடு, குருமார்களுடைய ஆசை, கண்ணுக்கு தெரியாத உறவு விட்டுருங்க. உறவினர்களெல்லாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம பகை. அதாவது 100% இல்லாட்டாலும் 90% மகர ராசிக்காரன் நீங்கள் அனுசரித்து போனால் கூட உங்களை யாரும் அனுசரித்து போகிறதில்ல. நீங்கள் பிற நாளில் அக்கறை செலுத்தினா கூட உங்கள் நகலில் அக்கறை செலுத்துகிற யாருங்க இருக்கா, யாருமே கிடையாது. ஆனாலும் காரணம் என்ன தெரியுமா, சனி. சனி உங்களுக்கு சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்த பொழுதிலும் தவறு பண்ணால் அதுக்குரிய தண்டனை தானே, அதெல்லாம் கர்ம வினை என்று நினைத்து கடந்து வந்து விட்டீர்கள். ஒவ்வொரு மாதத்தையும் சிறப்பாக கடந்து வந்தீங்க. சிறப்பானா எதிர்த்து போராடி வந்தீங்க. எவ்வளவோ துயரங்களை எல்லாம் புண்ணையால் சரி செஞ்சீங்க. உங்களுக்கு ஒரு அருமையான மாதம். ஞானம்னு சொல்லுவாங்க, கண் கெட்ட முன்பு சூரிய நமஸ்காரம் பண்ணாமல் கண்டிருக்க போதே சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கல இல்லையா, தெய்வ வழிபாடு தானே. இந்த மகர பொறுத்த வரைக்கும் உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அபிட்டம் இந்த ஜென்ம சனி ஏழரை சனி மிக கடுமையான பாதிப்பு. அதெல்லாம் தாண்டி இந்த கார்த்திகை மாதமாவது நமக்கு ஒரு விடுதலை தருமா, அண்ணாமலையாரின் தீபம் போல உண்ணாமலை அன்னையினுடைய அருளாசி நமக்கு கிடைக்குமான்னு அதிகமாக 12 ராசி 27 நட்சத்திரத்தில் மகரம் உத்திராடம் 2-3 நாள் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களை எதிர்பார்ப்பு இயற்கை தானே. உங்களுக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் பிரசன்ன ஜோதிடம் என்ன தருதுன்னு பார்க்கலாம். 6, 7, 8 சந்திரன் மனசு. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் ஒரு நல்ல மார்க்கம் கிடைக்குங்கிற மாதிரி மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் மிகப்பெரிய மாற்றம் தருகிறதோ இல்லையோ, வாழ்க்கையில் துன்பமான புயல் வீசி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷ லேசாக ஒரு நம்பிக்கை
லேசா ஒரு நம்பிக்கை மிக கடுமையான பாதிப்புல இருந்து பெருமூச்சு விட்ட மாதிரி இந்த காலகட்டம் நிம்மதியை தருகின்ற ஒரு மாதம் நல்லா கேட்டுங்கய்யா இந்த சாருவரிவரிடத்துல 12 ராசி 22 நட்சத்திரத்துல அதிகமா துன்பத்தை அனுபவிச்சவங்க யாருன்னா மகர ராசிக்காரங்க தான் மகர ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் அதிகமாக துன்பத்தையும் துயரத்தையும் அது ஆண்களாயினும் பெண்களாயினும் அனுபவிச்சிங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக நம்ம அந்த மாத ராசி பலன் சொல்கிறோம், அதில் இந்த கார்த்திகை இந்த மாதம் மிகுந்த நன்மையை தரும், உடல்நிலையில் முன்னேற்றம் தரும், உறவினர்கள் மத்தியில் ஒரு மதிப்பும் மரியாதையும் தரும், குடும்பத்தில் ஒரு இல்லறத்தில் ஒரு நல்ல செய்தி வரும், சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை எல்லாம் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரருக்கு அமையும் இந்த கார்த்திகை மாதம். கும்பராசியை பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு மாதத்தையும் சிறப்பாக கடந்து வந்தீங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பொழுது கூட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் பெரிய பூதகரமான பிரச்சனை நினச்செல்லாம் பயந்துட்டீங்க, ஆனால் அதையெல்லாம் அழகாக அற்புதமாக அனாயசமாக தள்ளி வந்துட்டீங்க. ஆயினும் தேவையற்ற பழக்க வழக்கங்கள், அறிவுமே இல்லாத மனிதர்களுடைய தொடர்பு, அதெல்லாம் உங்களை துன்பத்தில் போய் மாட்டி விட்டது. சரி, இந்த ராகுகேது பயிற்சி, இந்த குரு பயிற்சி, இதெல்லாம் நன்மை தருமான்னு ஒவ்வொரு மாதத்தையும் நோக்கி நகர்த்து வந்தீங்க. எந்த வித நற்பலனும் உங்களுக்கு கிடைக்காது, கை கேட்டியது வாய்க்கு எட்டாத நிலை தான். தொழிலை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு ஸ்தம்பன நிலை, அதையெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு மாற்றி தரும். நான் சொன்ன மாதிரி தான் 12 ராசியில் மகர ராசியும் கும்பராசியும் ஒரு அருமையான ஒரு காலகட்டம். உடல்நிலை உபாதை, உடலை வருத்தி நீண்ட நாள் வியாதியாக இருக்கட்டும், அது மனநிலை பாதிப்பாக இருக்கட்டும், மனசில் சங்கடங்களாக இருக்கட்டும், அதையெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் மாற்றிக்கின்ற ஒரு நல்ல மாதம். நான் சொன்னேன்னு சொல்கிறேன், இந்த ஒவ்வொரு மாத ராசி பலனும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. பிரசன்ன ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் நம்பிக்கையை மட்டும் இருந்தால் போதுமா, நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டா வயிறு நிறைஞ்சிருமா, நம்பிக்கையை மட்டும் வச்சா வாழ்க்கையை கடந்து போகும்னா, அந்த நம்பிக்கையும் சீர்குலைந்து போனது தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். இந்த சாருவரியோட தொடக்கத்திலிருந்து இந்த கார்த்திகை மாதம் அற்புதமான ஒரு மாதம், சிறப்பான ஒரு மாதம். விரைய சனியினுடைய காலகட்டத்தில் இருந்த நீங்கள் வருகின்ற இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் சனி பயிற்சியில் அதிக நற்பலனை அடையக்கூடிய ஒரு ராசி தான் கும்பராசி. குறிப்பாக அவிட்டா 3 நாள் சதயம் போராட்டாதி 1, 2, 3 தேவையற்ற கலக்கத்தை எல்லாம் மாற்றுகின்ற ஒரு சிறப்பான மாதம் இந்த கார்த்திகை மாதம். தொட்டதெல்லாம் தொடங்க போகுதுங்க, இன்றைக்கி எதெல்லாம் தொடறீங்களோ அதெல்லாம் ஒரு சிறப்பு தருகின்ற ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். இதை நன்றாக முறையில் பயன்படுத்துங்க. நீண்ட நாள் இழுத்தடித்த அந்த வழக்கு, சண்டை சச்சரவு, கணவர் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன ஊடல்கள் எல்லாம் மாறி குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை தருகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் தெய்வ வழிபாடு முடிந்தவரை அருகில் உள்ள ஆலயங்களுக்கெல்லாம் அது ஆண்களாயினும் பெண்களாயினும் சென்று நல்லெண்ண தெய்வம் ஏற்று வழிபாடு செய்யுங்க. தெய்வ நம்பிக்கையை வளர்த்துங்க, ஏன்னா மனிதர்கள் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், அதெல்லாம் நம்ம விட்டு நம்மளை ஏமாற்றிய பொழுது கடைசியாக இருக்கிறது தெய்வ நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கை இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலனை தரும். பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி இவர்களுக்கு பிரசன்ன ஜோதிடத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று, 2 ரிஷபமி, அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் அதிகமாக நற்பலனை அடையக்கூடிய ராசியில் மீனம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் கவலையே படாதீங்க, எந்த பயிற்சி ஆனாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, எதுவுமே நடக்கலை. இந்த குரு பயிற்சி நன்மையாக, ராகுக்கேது நன்மையாக அப்படின்னா எதுவுமே நடக்கலை. ஆனாலும் இந்த கார்த்திகை மாதம் தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகிறது. நீங்கள் என்னெல்லாம் வாழ்க்கையில் நினச்சிங்களோ அதையெல்லாம் கை கொடுக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. குறிப்பாக மாத ராசி பலனில் இந்த 12 ராசி 22 நட்சத்திரத்தில் மீனம் பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி உங்கள் குடும்பத்தில் நிம்மதி தரப்போகின்ற ஒரு மாதம். அதாவது நிச்சயதாம்பலம்னு சொல்லுவாங்க, குடும்பத்தில் ஒரு நம்பிக்கை, நீண்ட நாள் திருமணமாகவில்லையே, வீட்டில் ஒரு மேல சத்தம் கேட்கலையே, எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் வீட்டில் நடக்கலையே நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருந்து நன்மையை தருகின்ற ஒரு மாதம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது. மீனராசிக்காரர்கள் ஆண்களை பொறுத்த வரைக்கும் வலது காலில் அடிபடாமல் அந்த கால்களையே சற்று கவனமாக பார்த்துங்க. மற்றபடி நீண்ட தூரம் பயணம் போகும்போது எச்சரிக்கையாக போங்க, அறிவும் இல்லாதவர்கள் மனிதர்களோடு சேர்ந்து நீண்ட பயணத்தை தவிர்த்துக்குங்க. யாரிடமும் அதிக நம்பிக்கை வைக்காதீர்கள். இதுவரைக்கும் குடும்பத்தை அலட்சியமாக இருந்தீங்க, காரணம் அலட்சியம் இல்லை, ஏன்னா குடும்பத்தில் அதிகமாக அந்த 12 ராசியில் இல்லறத்தின் மீது அதிகமாக பாசம் வச்சுருப்பீங்க.
அதனால் நிறைய அவமானப்பட்டிருக்கீங்க கவலைப்படாதீங்க குடும்பம் தானே உறவு தானே அதாவது கோழி மிதிச்சு குஞ்சுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல அது மாதிரி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களெலாம் கவலைப்படாதீங்க ஒரு சிறப்பான ஒரு மாதம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதமாக அமைகின்றது இந்த 12 ராசிக்காரர்களை கவலைப்படாதீங்க இப்போ நீங்கள் மீன ராசி பூரட்டாதி நாலு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம்னு வச்சிங்களேன் உங்கள் குடும்பத்தில் மற்ற ராசி நட்சத்திரங்களுக்குரியவங்களும் இருப்பாங்க அவர்களுடைய நன்மைகளையெல்லாம் முழுமையாக இந்த மீனராசிக்காரங்க எடுத்துக்குவாங்க இப்போ எப்படி வாலி தன்னை எதிர்த்து போரிட்டாலும் சரி ஒரு சிறந்த நல்ல விஷயமா இருந்தால் கூட வாலியை எதிர்கொள்ளும் பொழுது அந்த நற்பலனும் தீப்பலனும் அவரை நோக்கி நகர்ந்து வருகிறது அல்லவா அந்த விஷயத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் மற்ற ராசி நட்சத்திரக்காரர்கள் இருந்தாங்கன்னா அந்த நற்பலன்கள் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து வரும் ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யணும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அந்த நிதானமும் எச்சரிக்கையும் இந்த கார்த்திகை மாதம் 12 ராசி 22 நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமையும் பொதுப்பலனை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதம் நம்ம பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ராகுகேது பயிற்சி சொல்லிட்டோம் குரு பயிற்சி சொல்லிட்டோம் ஒவ்வொரு மாத பலன்களும் நம்ம சிறப்பாக சொன்னோம் அத்தனையும் உன்னிப்பாக நீங்கள் கவனித்து வந்தீங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது 12 ராசி 22 நட்சத்திரக்குரியவர்களெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க பா எவ்வளவு துயரம் எவ்வளவு துன்பம் இயற்கை தந்த பாடம் தான் உங்களுக்கு அதிகம் இயற்கை என்னெல்லாம் பாடம் உங்களுக்கு தந்தது நல்லவையாரு கெட்டவையாரு அதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதம் அல்லவா இந்த இன்றைய காலகட்டம் அதையெல்லாம் கடந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து உட்காந்துருக்கீங்கள கார்த்திகை மாதம் என்பதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் சொல்கிறார் பகவான் சொல்கிறாரு நான் மாதங்களின் மார்கழிங்கிறார் ஏன்னா அது ஒரு வசந்தம் மாதிரி வாழ்க்கையில் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிரசன்ன ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நான் மாதங்களில் சிறப்பான ஒரு மாதமாக கார்த்திகை தான் சஷ்டி முருகனுக்குரியது திருவண்ணாமலை தீபம் சிவனுக்குரியது அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் 12 ராசி 22 நட்சத்திரக்காரருக்கும் பொதுவான பலனை சொல்கிறேன் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் நிம்மதி பெருவிச்சு விடுகிற ஒரு காலகட்டம் இந்த மாதத்தை நீங்கள் சிறப்பான முறையில் அனுபவிக்கணும் எதிர்காலம் நமக்கு கற்றுத்தந்த பாடத்தெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டு வருங்காலத்தினோட பயத்தெல்லாம் எடுத்துக்காதீங்க ஐயா எத்தனையோ கடந்து வந்துட்டோங்க ஐயா நமக்கு முன்னும் எத்தனையோ பேரெல்லாம் எத்தனையோ காலகட்டத்தெல்லாம் கடந்து வந்திருக்காங்க முன்னோர்களை சற்று நினைத்து பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதெல்லாம் நீங்கள் கவனமாக செய்யுங்க முன்னோர்களை நினைத்து பாருங்கள் குலதெய்வ வழிபாடு நினைங்கள் குறிப்பாக அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு செல்லுங்கள் 12 ராசி 22 நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசி 22 நட்சத்திரம் இதற்குரியவர்கள் பிரசன்ன ஜோதிடத்த பிரகாரம் வழிபடக்கூடியவர்கள் யாருன்னா மகா கணபதி எளிமையான ஒரு வழிபாடுங்க ஐயா நீண்ட தூரம் பயணம் போகாமல் ஆலமரத்துக்கு கீழே அரச மரத்துக்கு கீழே ஆலயம் ஓரங்களில் இருக்கின்ற மகா கணபதியை போய் மனமாற கும்பிடுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு அருமையான பலாபலனை சொல்கிறேன் நல்லா குளிச்சுட்டு பெரியவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு ஒரு குடம் நிறைய நீர் எடுத்து சென்று அந்த மகா கணபதிக்கு அபிஷேகம் பண்ணி மூன்று முறை வளம் வந்து அருகம்புள்ள சாத்துங்க நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லா தெய்வத்தையும் நம்ம அருகில் நெருங்க முடியாது தொட முடியாது கணபதி அப்படி இல்லை ஆதிசக்தி பராசக்தியின் பிள்ளையாக அந்த கணபதிக்கு அருகமுள்ள எடுத்துகிட்டு போய் அரச மரத்துக்கு கீழே இருக்கின்ற அந்த விநாயகருக்கு சாத்துவீர்களானால் இதுவரை நீங்கள் வந்த துன்பமெல்லாம் நீங்கி நன்மையான ஒரு விஷயம்லாம் குடும்பத்தில் இல்லறத்தில் நன்மையை விளைவிக்கின்ற ஒரு சிறப்பான மாதம் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் மட்டும் உங்களுக்கு சிறப்பாக அமைப்பது உங்கள் கையில் தான் இருக்குது இறை வழிபாடும் பித்திருக்குடைய ஆசியும் குலதெய்வ வழிபாடும் உங்களை காப்பாற்றும்